தென்னிந்திய திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டாராக விளங்கும் நயன்தாரா விக்கியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு 6 மாதத்துக்குள் வாடகை தாய் மூலம் 2 குழந்தைக்கு தாயானார். நயன்தாராவின் திருமணத்துக்கு பிறகு திரை வாய்ப்புகள் அதிக அளவு கிடைக்கவில்லை. மேலும் தமிழ் சினிமாவில் த்ரிஷாவின் கை ஓங்கியுள்ளது. இதனையடுத்து விஜய் மற்றும் அஜித் படங்களில் த்ரிஷா நடிக்க கமிட் ஆகி இருப்பதை அறிந்து நயன்தாரா என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றார். இதனையடுத்து தனக்கு வாய்ப்பு கொடுக்காத அவர்களின் முகத்தில் கரியை வாரி பூச வேண்டும் என்ற எண்ணத்தில் பாலிவுட் படத்தில் நடிக்க களமிறங்கினார். மேலும் அண்மையில் இவன் நடிப்பில் வெளிவந்த ஜவான் படம் பெரியளவு வெற்றியை தந்ததை அடுத்து 2 பாலிவுட் படங்கள் தற்போது நயன்தாரா கைவசம் இருப்பதாக அதிகாரப்பூர்வமான அப்டேட்கள் வெளிவந்துள்ளது. ஆனால் நயன்தாராவின் இந்த பாலிவுட் பட பயணத்துக்கு இடைஞ்சலாக அவரது கணவர் விக்னேஷ் சிவன் சில வேலைகளை பார்த்துள்ளார். ஆரம்ப நாட்களில் கவர்ச்சி காட்டேரியாக நயன்தாரா நடித்திருந்தாலும் சமீப காலமாக பெண்களுக்குரிய கண்ணியமான கேரக்டர்களை தேர்வு செய்து நடித்து வந்தார். ஆனால் ஜவான் படத்தில் சற்று கூடுதலாகவே கவர்ச்சி காட்டினார் அம்மணி. அடுத்தடுத்த பாலிவுட் பட வாய்ப்பினை பெறுவதற்கு வரம்பு மீறவும் தயாராகியுள்ளார் என்று கூறப்படுகிறது. எனவேதான் பாலிவுட் திரைப்படங்களில் நடிப்பதை தடுக்கும் பொருட்டு நயன்தாராவின் நடிப்புக்கு ஆசையை தடை போடுவதோடு அந்த ஆசையை திசை திருப்ப விக்னேஷ் சிவன் பிளான் செய்து பிசினஸ் செய்வதை போக்கஸ் செய்து வருகின்றார். இதனையடுத்துதான் இவர் நைன் ஸ்கின் எனும் அழகு சாதன பொருட்களை தயாரிக்க களம் இறங்கி இருக்கின்றார்கள். மேலும் பலவிதமான பிசினஸ்களில் பணத்தை முதலீடு செய்திருக்கும் நயன் பிசினஸில் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை இன்னும் எடுக்காத நிலையில் பயங்கர அப்செட்டில் இருக்கின்றாராம். இதனால் தொழில் கை கொடுக்காவிட்டால் மீண்டும் பாலிவுட்டுக்கு கவர்ச்சிகரமாக நடிக்க சென்று விடுவாரோ என்று விக்கி பயத்தில் இருக்கின்றார். இந்த தகவல் தற்போது ரசிகர்களிடையே கடும் அப்செட்டை ஏற்படுத்தியுள்ளதாம். விக்னேஷ் சிவனின் இந்த முடிவு குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.